பாண்டிச்சேரியில் ரெண்டு இடம் வந்ததுக்கு ஃபுல்லாக டயர்ட் ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த பூங்கா பார்த்தீங்க பார்த்தீங்களா, இந்த பூங்காவுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டே பார்த்தீங்கன்னா பீச் இருக்குது. இப்போ பீச்சுக்குள்ளே தான் போகிறோம். பீச்சோட ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூங்காவிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு தான். நான் உங்களுக்கு இங்கேருந்தே காட்டுறேன் பாருங்கள், பூங்காவிலேருந்தே காட்டினா உங்களுக்கு பீச் தெரியும். அவ்வளோதான் பீச், ஸ்ட்ரெயிட்டாக பீச் தான் அது. சும்மா வாக்கிங்ஸ் டிஸ்டன்ஸ் தான், அங்கே தான் பீச் இருக்குது. வாங்க காட்டுறேன், அதோ பார்த்தீங்களா, உங்களுக்கு கிளியராக தெரியுதா இல்லையான்னு தெரியல. அது வரைக்கும் பார்த்தீங்களா, அங்கே தான் பீச். முன்னாடி போங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். இங்கே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது பாண்டிச்சேரி வந்துட்டோம் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற டைமில் பாண்டிச்சேரிக்கு வந்தோம் அப்படின்னா நிறைய பிளேசஸ் இருக்குது ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் நம்ம டயர்னஸ் இதெல்லாம் குறைக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது. அவளை மாட்ட சொல்லுப்பா, பேக் மாட்டிக்கோ தீக்ஷா, மாட்டிக்கோ பின்னாடி, மாட்டியா தான் நல்லா இருக்கும் உனக்கு. பாருங்க ஐஸ்கிரீம் வேணுமா உனக்கு? நீ ஐஸ்கிரீம் சாப்பிட தானே பிளான் பண்ற? கான் இல்லை, அது வண்டி மட்டும் தான் நிற்குது, பூரி மட்டும்தான் இருக்கு. அதாவது இது வந்து என்ன ஸ்டேடியம் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா, இது வந்து பாண்டிச்சேரியில் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் இந்த இடத்துல ஸ்டேடியம் தான் க்ரியேட் பண்ணி இந்த இடத்துல தான் ஃபங்க்ஷன் வைப்பாங்க. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஃபங்க்ஷன் டைமில் இதில் எப்பயுமே வந்து டான்ஸ் ப்ரோக்ராம், அப்புறம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடக்கும் இந்த ஸ்டேடியமில். அது நல்லாயிருக்கும். ஒரு நாள் நடக்கும்போது நான் உங்களை கூப்பிட்டு வரேன். இது வந்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம காந்தி சிலை, மகாத்மா காந்தி தாத்தாவோட சிலை இருக்குதுங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பீச் தான். ரொம்ப அலப்பறை பண்ணுறாங்க. அங்கே வந்து ஆப்போசிட்டில் வந்து காந்தி தாத்தா சிலை இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நேரு மாமாவோட ஸ்டாச்சுவும் இருக்குது. இங்கே இந்த ஸ்டேடியம் தான் வந்து எப்பயுமே வந்து ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் பாண்டிச்சேரியில், டான்ஸ் ப்ரோக்ராமோ இல்லை வேறு ஏதோ ப்ரோக்ராம் நடந்தாலும் இந்த இடத்துல தான் வந்து ஃபங்க்ஷன் டைமில் இதில் ஸ்டேடியம் போட்டு செய்வாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ நம்ம பீச் கிட்ட வந்தாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. அவங்களுக்கு இன்று முதல் ஹாப்பி, எனக்கு இன்று முதல் சோகம், அன்ஹாப்பி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காந்தி சிலை, அதுக்கு ஆப்போசிட் அங்கே பார்க்கு. இதோ பாருங்கள், நம்ம இந்த சிலைக்கு, இந்த ஸ்டாச்சுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேர்மம்மா ஸ்டாச்சுக்கு பின்னாடியே பார்க்கு தான், பசங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு. லைட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மேக்ஸிமம் நம்ம வந்து ப்ளே பண்ண முடியாது, நின்று கடலை ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதில் அலோடு இல்லை, டயர்டாயிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இங்கே ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு நாட் அலோடு, இதில் போர்டிலே போட்டிருப்பாங்க ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு நாட் அலோடு, ஒன்லி நம்ம ரசிக்கலாம், கடல் ரசிக்கலாம். இப்போ இதுவே ஸ்விம்மிங் பண்ணோம் அப்படின்னா, இதுவும் அந்த லாங் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, நான் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், அந்த இடத்துக்கு போகிறேன், அந்த இடத்துக்கு போயிட்டு காட்டுறேன். அந்த இடத்துல வந்து நல்லா இது பண்ணலாம். ஓ மை காட், வெறும் பாறைங்களாக தான் இருக்கும். நம்ம ஸ்விம் பண்ணுறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடம் தான் கரெக்டாக இருக்கும். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு போட்டிங் போயிட்டுருக்காங்க, ஒரு போட் இருக்கு பாருங்கள்.
ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்காங்க. இடம் வந்து நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு, நல்ல பிளேஸ் அது இருக்கு பாருங்க. அந்த இடத்துல அந்த இடம் போனோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம ப்ளே பண்ணலாம். ஒரு லாஸ்ட்ல இதோ தெரியுது பாருங்க, என் கைக்கு சின்னதாக தெரியுது பார்த்தீங்களா. இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா நல்லா ப்ளே பண்ணலாம். ஜூம் போட்டால் இதில் நல்லா தெரியுமான்னு தெரியல. ஆக்சுவலாக அதை விளையாண்டுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த இடத்துக்கு போனால் நல்லா விளையாடலாம், ப்ளே பண்ணலாம். கேமரா கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாதனால உங்களுக்கு தெரிய சரியாக வியூ ஆகல. நான் கிட்டே போய் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், அங்கே போனால் ப்ளே பண்ணலாம். பாண்டிச்சேரியில் இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இடம் இருக்குது. ஆனால் இதில் சுற்றி பார்க்கணுன்னா ஒரு நாள் பத்தாது. பசங்களை ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து கண்டிப்பாக நான் தனியாக வரும்போது, சிங்கிளாக வரும்போது உங்களுக்கு எல்லா இடத்தையும் நான் காட்டுறேன். இப்போ வந்து நாங்கள் யூஸ்வலாக ஜாலியாக வர மாதிரி தான் வந்தோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லாக்டவுன் ரொம்ப நாள் லாக்டவுன் போட்டாங்கன்னு சொல்லவே சும்மா வந்தோம். இப்போது லாக்டவுன் கட்டுறது எப்படி இருக்குது அப்படின்னு. அந்த லாக்டவுனுக்கு முன்னாடி இருந்ததை விட கம்மி தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக லாக்டவுனுக்கு முன்னாடி இருந்ததோட இப்போ கொஞ்சம் இதுவாகவே இருக்குது. லாக்டவுனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சண்டேஸ் டைமில் சுத்தமாக நம்பர் இல்லை மிக்க, அதாவது ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், நம்மளால் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைமிங்கே இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா லாக்டவுனுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் இதை ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு. லாக்டவுனுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, நம்மளுக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருக்குது, ஃபேமிலியோடு வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக பாண்டி வந்தால் இந்த சைட்லாம் வாங்க, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக பாண்டி வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. இப்போ ஃபுல்லாத்தையும் சுற்றி காட்டல, பாண்டிச்சேரியில் 100% ஒரு 50% மட்டும்தான், 50% கூட இல்லை, ஒரு 40% மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ இதே பாண்டிச்சேரியில் வந்து இப்போ இன்னும் நாங்கள் போக வேண்டிய பிளேஸ் நிறைய இருக்குது. அது என்னென்ன பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த இதில் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். சொல்கிறதில்லை, கூப்பிட்டு போய் அந்த இடத்தையும் காட்டுறேன். நாங்கள் போய் என்ஜாய் பண்ணுறதை உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன், ஓகேங்களா. அந்த இடமும் நம்ம போகிறோம், போய் என்ஜாய் பண்ணுறோம், ஓகேங்களா. அடுத்த இதில் வந்து எந்தெந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறது, பாண்டிச்சேரியில் நீங்கள் என்ன இடம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த இடத்த எங்களுக்கு கமெண்ட் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அந்த இடத்த கண்டிப்பாக நாங்கள் போய்ட்டு வீடியோ எடுத்து போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் விபின், பாய் சொல்லிடு. ஹாய் தீக்ஷா, பாய் சொல்லு. கிட்டவா கிட்டவா, பாய் கேஸ். நாம என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு வந்துட்டோம். பாய்ஸ் இது நான் பாய் சொல்லிரே. பாய் டாடா சேடு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.